தேனியின் தேனீக்கள் சேனலின் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம நார்மலாக இப்போ கண்ணாடி பேங்கிள் அப்படின்னா டைரெக்டாக போட்டுக்கலாம், இல்லை இது பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா இப்போ இந்த மாதிரி டிசைன் பண்ணி கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் சாரீஸ்க்கு என்ன தேவையோ அப்போ அந்த பேங்கிள் ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி த்ரெட்டை உள்ளே விட்டு வழியில் எடுத்து ஒரு ஸ்ட்ராங்காக டைட் பண்ண மாதிரி போட்டுக்கணும். எல்லாரும் யோசிக்கலாம் ஏன் இவங்க சிங்கிள் லைன் போடுறாங்க அப்படின்ட்டு, அதாவது திக்னஸோடு இல்லாமல் லூஸாக போடுறாங்களே அப்படின்ட்டு. தின்னாக போட்டோம் அப்படின்னா லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப திக்னஸாக போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி வேகண்டாக இருக்கும். கம்மலை வச்சு ஒட்டலாம் பேங்கிளை, அப்படின்னா ஈஸியாக இன்னும் ஒட்டும். டைட்னஸ் வந்து நீங்க பண்ண தேவையில்லை. ரெண்டு பேங்கல் சேர்ந்து அழகா இருக்கு. பாருங்க இந்த ரெண்டு பேங்கிளை சேர்த்து போட்டோம், பாருங்க ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. பாருங்க ஃபைன்லா இது அடியில கொடுத்து இங்க கம் எடுத்து கம்மை எடுத்து ஒட்டிடணும். இந்த இடத்துல அடியில் இப்படி அடியில் வச்சிங்கன்னா இது வந்து அப்படியே ஒட்டிக்கிறோம். இப்போ நம்ம ஃபேங்கிள் ஃபுல்லாக ஒட்டியிருக்கோம் பாருங்கள். இப்போ எந்த இடத்துல ஒட்டியிருக்கோன்னே தெரியாது, நல்லாயிருக்கும் பார்க்க, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், அழகா இருக்கு. பாருங்க இந்த கோல்டன் கலர் எடுத்துக்கோங்க த்ரெட்டு, சரிங்களா? இதை வந்து அளவா எப்படின்னா இந்த மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த திக்னஸ்க்கு காலில் அளந்துக்கிட்டாலும் சரி கையில் அளந்துக்கிட்டாலும் சரி இந்த திக்னஸ் அளவுக்கு எடுத்துக்கணும். ரெண்டு ரோல், இது ஒன்று இது ஒன்று, இந்த மாதிரி ரெண்டு ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா. இப்போ அந்த த்ரெட்டை எடுத்துட்டு இப்படி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க, ஏன்னா அந்த த்ரெட் வந்து விழுகாது, ஒரே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த கார்னர்லேயே ஒரு முடிச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே மாதிரி. இந்த மாதிரி கேப் போட்டு அந்த இதை எடுத்து இதோட அப்படி டேப் பண்ணி ஒட்டிடணும். அதற்கா சிம்பிளா எனக்கு வேணும் வளையல் அப்படின்றவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். சிம்பிளா ஒரே டிசைன் இந்த செல் முன்னாடி வச்சா சில்வர் கலர், புரியுதா? எவ்வளவு அழகா இருக்கு பார்க்கவே, லுக்கா இருக்கா? இதுல என்ன கலர் வேணாலும் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கு. பாருங்க மின்னு அப்படியே ஜொலி ஜொலி நிற்கு, பாருங்க நல்லா இருக்கா? I
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, அழகாக இருக்கா பாருங்க 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 பாருங்க. நம்ம கண்ணாடி பேங்கிள் வச்சு எப்படி பேங்கிள் தயாரிக்கிறதுன்னு பார்த்தோம், ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி. இதுலேயே வெறும் த்ரெட்டு மட்டும், சில்க் த்ரெட்டு வச்சு அதை பேங்கிள் டைரெக்டாக வச்சு சில்க் த்ரெட்லேயும் ஸ்டோன்லேயும் பயன்படுத்தி இங்கே பாருங்கள், ரெட் கலர் பேங்கிள், பிங்க் கலர், எல்லோ கலர், லாவெண்டர் கலர், ஸ்கை ப்ளூ, தீப்பெட்டி கலர் சொல்லுவாங்க தமிழில், இது ப்ரௌன் கலர், ஆரஞ்ச், இது மயில் கலர், ராமர் பச்சை கலர் சொல்லுவாங்களா, அது இது பிளாக் கலர், இது திக் ப்ளூ கலர். பாருங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேங்கிள்ஸு, இதெல்லாம் த்ரெட்டில் ரெடி பண்ணது, டிஃப்ரெண்ட் த்ரெட்ஸில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேனி டெக்னிக்கல் சேனல். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் த்ரெட்ஸில், அதாவது எப்படி பேங்கிள் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது ஐடியா வேணும்னா சொல்லுங்கள், இல்லை வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் பேங்கிள்ஸ் போடணும் அப்படின்னாலும் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.